அன்பிற்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த முஹர்ரம் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அஃதலு சியாமி பாத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்திற்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹ்வுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலே இருக்கும் பொழுது, அலியாமை காலத்திலே, ஜாஹிலியா காலத்திலே மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் இந்த ஆஷூரா நாள் முஹர்ரம் 10வது நாளிலே நோன்பு நோட்டு கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு முஸ்லிம்களும் இந்த ஆஷூரா முஹர்ரம் 10வது நாளிலே மக்கா நகரத்திலே இருக்கும் பொழுது நோன்பு நோட்டு கொண்டிருந்தார்கள். அந்த முஹர்ரம் 10வது நாளில் தான் காபாவிற்கு திரைச்சீலை மாற்றக்கூடிய வழக்கம் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு அங்கே ரமதான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. ரமதான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த முஹர்ரம் மாதத்திலே நோன்பு நோக்க விரும்புகிறாரோ அவர் நோற்றுக்கொள்ளட்டும், நோன்பு நோக்காமல் இருப்பவரும் நோன்பு நோக்காமல் இருந்து கொள்ளலாம். அந்த கடமையாக இருந்த இந்த ஆஷுரா நோன்பு, ரமதான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அது சுன்னத்தாக மாற்றப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடன் அங்கு யூதர்களும் இந்த ஆஷுராவுடைய நாளிலே, முஹர்ரம் 10வது நாளிலே நோன்பு நோற்பதை காண்கிறார்கள். அதற்குரிய காரணத்தை கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஹாதா யோமுன் அலீம், இது ஒரு மகத்தான நாள். ஹாதா யோமுன் சாலிஹ், இது ஒரு நல்ல நாள். இந்த நாளில் தான் நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூசா, இந்த நாளில் தான் அல்லாஹ் மூசாவை காப்பாற்றினான். வாகதக ஆல ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை அல்லாஹ் மூழ்கடித்தான். ஃபசாம மூசா சுக்ரன் இல்லா, மூசா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோற்றார்கள், நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட அந்த மூசாவிற்கு மிகவும் உரிமை படைத்தவர்கள், மிகவும் நெருக்கமானவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி சஹாபாக்களை இந்த முஹர்ரம் 10வது நாள் அவர்கள் நோன்பு நோக்குமாறு, சுன்னத்தான் நோன்புதான், நோன்பு நோக்குமாறு அவர்கள் கூறினார்கள். ஏற்கனவே மக்காவில் இருக்கும்போது நோன்பு நோட்டு கொண்டிருந்தார்கள், மதீனாவிற்கு வந்த பிறகும் நோன்பு நோட்டார்கள். ஆனால் அந்த நோன்பினுடைய நோக்கம் மாறுகிறது. எதற்காக? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றியதற்காக மூசா நபி நோன்பு வைத்தார்கள். அந்த நோன்பை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கினார்கள். இது ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆஷுரா நாளை யூதர்களும் அவர்கள் மகத்தானதாக கருதுகிறார்கள், அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்தினார்கள், ஆசையை வெளிப்படுத்தினார்கள். லயின் பகைத்து இலா காபிலில் லா அசூமன்னத் ஆசியா, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால், இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருந்தால், நான் 9 என்ன செய்வேன், நோன்பு வைப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். 9ம் 10ம் நாம் நோன்பு வைப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆவல். இறை தூதர் ஒன்றை ஆசைப்பட்டால் நமக்கு அது சுன்னத்தாக என்ன செய்துவிடும், ஆகிவிடும். அப்ப யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றமாக 9ம் 10ம் நோன்பு வைப்பது நமக்கு சுன்னத். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையாக சொல்லவில்லை, நான் உயிரோடு இருந்தால் 9ம் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார்கள். அப்ப நமக்கு அது ஒரு சுன்னத். 9ம் 10ம் நோன்பு நோற்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். ஏதாவது ஒரு காரணத்தினால நமக்கு 9 நோன்பு வைக்க முடியல, 10 மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் பெரிய பாவம் கிடையாது. நாம் வந்து 9ம் 10ம் வைப்பது நமக்கு சுன்னத்தாக இருக்கிறது. இந்த ஆஷூரா நோன்பு என்பது முந்தைய ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம 9ம் 10ம் நம்ம நோன்பு வைக்க வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தினால் 9 தவறிவிட்டதென்றால் 10 மட்டும் என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். அதுவும் சுன்னத்தான விஷயம்தான். அதனால் அது ஒரு பெரிய குற்றமான செய்து விடாது, ஆகிவிடாது. அதே வந்து பொடுபோக்காக இருந்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்பினார்கள், 9ம் நோன்பு வைப்பதை விரும்பியுள்ளார்கள். அதனால் நம்ம 9 10 நோன்பு வைக்க வேண்டும். ஏதோ காரணத்தினால் தவறிவிட்டால் 10 மட்டும் என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். நாம் பிறை பார்த்த அடிப்படையில், சரியான பிறை பார்க்கப்பட்டு உறுதியான சாட்சியின் அடிப்படையில் வரக்கூடிய புதன் வியாழன், வரக்கூடிய புதன் வியாழன், புதன் வந்து பிறை 9, வியாழன் பகல் வந்து பிறை 10, அந்த நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆஷுரா நோன்பை நோக்க வேண்டும். சிலர் வேண்டுமென்றே தெளிவான பிறை தகவல் கிடைத்தும் ஏற்காமல் வியாழன் வெள்ளி என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மார்க்க அடிப்படையில் நமக்கு சரியான சட்டம் கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், எஸ் அலூனக்க
அனில் அஹில்லா நபியை பறவைகளை பற்றி கேட்கின்றார்கள். குல்ஹையம் அவாக்கித்துலின் நாஸ், அதுதான் மக்களுக்கு காலம் காட்டி. அப்போ பிறை பார்க்கப்பட்ட அடிப்படையில் வரக்கூடிய புதன் வியாழன் ஆகிய இரண்டு நாட்கள் நாம் 9-10 இந்த ஆஷுரா நோன்பை நாம் நோக்க வேண்டும். எனவே சகோதரர்கள், சுன்னத்தான நோன்பை நாமும் நோற்பதோடு பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். அல்லாஹ்